ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கார் இன்ஃபோஸ் அண்ட் சஜஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஹைப்பர் மைலிங்னு ஒரு மைலேஜ் எக்ஸ்ட்ராக்டிங் டெக்னிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னப்பா ஹைப்பர் மைலிங், புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஹைப்பர் மைலிங்னா என்னென்னா, ஒரு கார்லேருந்து எப்படி ஒரு மேக்ஸிமம் மைலேஜ் எடுக்கலாம், ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பீடில் ஓட்டி எப்படி நம்மளுக்கு வந்து நிறையா பெனிஃபிட் வரும் அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் அண்ட் ஷேர். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கார் ஓடணும்னா அதுக்கு பெட்ரோலோ டீசலோ நம்ம வந்து போடணும். அந்த போடுற டைம் இருக்குது பார்த்தீங்களா, மார்னிங் இல்லை ஈவினிங் வந்து நீங்கள் போடுங்க. ஆஃப்டர்நூன் டைம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறோன்னா, ஆஃப்டர்நூனில் அந்த வெயில் ரொம்ப இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்து பெட்ரோலும் டீசலோட டென்சிட்டி வந்து கம்மியாயிரும். ஸோ இதனால் உங்களோட காரோட மைலேஜ் வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி மார்னிங் இல்லை ஈவினிங் போடுங்க, சரியா? இப்போ இந்த ஹைப்பர் மைலிங் டெக்னிக்கில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே பொறுமை வேணும். ஹைவேஸில் வந்து நீங்கள் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 90-100 மெயின்டைன் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ டூ லைன் ரோடு அப்படின்னா ஒரு 70 கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்ஜினோட எக்கனாமிக்கல் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கும், ஆர்பிஎம்மும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கொஞ்சம் நிறையாவே கிடைக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே டிரைவ் பண்ணிங்கன்னா இந்த டெக்னிக் வந்து இம்ப்ளை பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து காரில் வந்து டயரில் கரெக்டான ஏர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணோம். அது நைட்ரஜன் ஏர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்டினரி ஏர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆப்டிமம் டயர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். மோஸ்ட்லி 33லேருந்து 35 வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் வெஹிக்கிள். ஓகே, எஸ்யூவியாக இருந்தால் நிறையா ஆகும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஆத்தரைஸ்ட் டீலர் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோட லொக்கேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம இந்த ஹைப்பர் மைலிங் டெக்னிக் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம், சரியா? இப்போ நல்லா பாருங்கள், என்னோட கியர் சேஞ்ச் வந்து நான் 2000 ஆர்பிஎம்குள்ளே பண்ணுறேன், ஸ்டீரிங் படிச்சிருக்கேன். இந்த ஆவரேஜ் மீட்டர் பாருங்கள், இப்போ தேர்ட் கியர் மாத்திரம் ஃபோர்த்து, சரியா? இப்போ ஃபோர்த் கியர் வந்து நான் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயே மாற்றிட்டேன். இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப பொறுமை வேணும். ஸோ நம்ம இப்போ 5th போயாச்சு, இது ஒரு எம்டி ரோடு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ 60-70 மெயின்டைன் பண்ண போகிறேன். லேசாக ஆக்சிலேஷன் கொடுத்து 70 மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 70 மெயின்டைன் பண்ணிட்டு வரேன் இந்த ஃப்ரீ ரோடில். இப்போ என்னோடய ஆவரேஜ் என்ன டிஸ்பிளேனா 29 காமிக்குது. நான் வந்து ரொம்ப ஆக்சிலேட்டரை வந்து ரொம்பவே லைட்டாக தான் மிதிச்சிருக்கேன். நீங்கள் வேணால் பார்க்கலாம், லேசாக லைட்டாக தூக்கி தூக்கி தான் மிதிக்கிறேன். இப்போ நீங்கள் ஹைவேஸில் இருக்கீங்கன்னு வைங்களேன், ஒரு 80-90 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணிங்களாலும் நல்ல ஒரு மைலேஜ் தரும் இந்த டெக்னிக்கில். ஸோ இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்து நான் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டேன், பிரேக்கும் பிடிக்கல, சரியா? என்ன பண்ணும், நீங்கள் அதே ஸ்பீடில் வந்து ரோல் ஓவர் பண்ணும். நான் பிரேக் பிடிக்கல, இப்போ தான் லேசாக பிடிக்கிறேன், ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சு. இப்போ செகண்ட் கியர் போடுறேன், திருப்பி நான் கியர் சேஞ்ச் மாற்றுறேன், சரியா? இப்போ பாருங்கள் 35 காமிக்கு. ரொம்பவே பொறுமை வேணும், ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடணும். இப்போ உள்ள எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனில் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஹைவேஸில் நம்ம ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணோம், 90-100. ஸோ இப்போ குறையுது, ஏன்னா நான் கியர் சேஞ்ச் பண்ணி ஓட்டுறேன். இப்போ 24.8 வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். ஸோ நான் திருப்பியும் 70 கிலோமீட்டர் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறேன். இது ஒரு 2-way-னால நீங்கள் ஒரு 70 மெயின்டைன் பண்ணலாம். உங்களுக்கு கிலோமீட்டர்ஸும் பாஸ் ஆகும், நீங்கள் மைலேஜும் எடுத்துக்கலாம், சரியா? இப்போ கரெக்டாக 70 வந்தாச்சு, நான் ஆக்சிலேட்டர்லேருந்து லேசாக மிதிக்கிறேன். என்னோடய இன்ஸ்டன்டினியஸ் மைலேஜ் பாருங்களேன், இந்த பாருங்கள் 38, இப்போ பாருங்கள் 40, அந்த ரேஞ்ச் போகும் பாருங்கள், 48. 60 தான் மெயின்டைன் பண்ணுறேன். இப்போ அங்கே ஒரு டேர்னிங் வருது, இப்போ நான் கால்லேருந்து ஆக்சிலேட்டர்லேருந்து எடுத்துட்டேன், ஒன்றுமே பண்ணல. இப்போ பாருங்கள் நான் ஒன்றுமே பண்ணல, வண்டி அதுவே மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் பிரேக் பிடிச்சி திருப்பி செகண்ட் கியர். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் பிஸி ரோட்டில் எடுக்கல, கொஞ்சம் ஃப்ரீயான ரோட்டில் எடுக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, சரியா? ஃப்ரெண்ட்ஸ்,
இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லிக்கிறேன், நீங்கள் டிரைவ் பண்ணும் போது இல்லை பேசஞ்சராக இருக்கும் போதோ கண்டிப்பாக சீட் பெல்ட் வியர் பண்ணுங்கள். ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆக்சிடெண்ட்டில் கூட சீட் பெல்ட் வந்து உங்களுக்கு லைஃப் சேவராக அமையும், சரியா? ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஷாட் பார்த்தீங்கன்னா, இது நான் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி ஹைப்பர் மைலிங் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் ரியலிஸ்டிக்காக பண்ணது ஒரு 2 மந்த்ஸ் பேக் இன் மை ஸ்விஃப்ட், மாருதி ஸ்விஃப்ட்டு. இது பார்த்திங்கன்னா நான் ஹைப்பர் மைல் பண்ணி 35.7 ஆவரேஜ் கிலோமீட்டர் கிடச்சிது. இந்த ஆக்சுவலாக நான் சொன்ன டாபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இந்த வீடியோ நான் அப்போது எடுத்தது ஒரு 2 மந்த்ஸ் பேக்கு. இதில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஏசியை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் பார்க்கலாம் அந்த டிஸ்பிளேயில் வந்து ஒன்றுமே இல்லை. விண்டோஸ் வந்து லைட்டாக தான் ரோல் அப் பண்ணியிருந்தேன், ரோல் டவுன் பண்ணியிருந்தேன். டிரைவர் சைட் மட்டும், பேசஞ்சர் சைடு எல்லாமே க்ளோஸ்டாக தான் இருந்தது. பேசஞ்சர்ஸ் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு என்னால் மைலேஜ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது ஹைப்பர் மைலிங்னால். ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்க்குறது ஃபுல்லாக அந்த டிரைவிங் ஷார்ட்ஸ் தான். இதில் நீங்கள் 35.6 பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து டீசல் ஏஎம்டினால உங்களுக்கு நல்லாவே மைலேஜ் கொடுத்தது. 35.6 நீங்கள் வந்து ஒரு 32 ஆச்சும் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும், சரியா? ஆனால் நான் ரொம்ப பொறுமையாக தான் ஓட்டியிருந்தேன். இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் சொல்கிறேன், ஏசி இருக்குல்ல, நம்ம இப்போ கிளைமேட்ரானிக் ஆட்டோமேட்டிக்காக கிளைமேட் கண்ட்ரோல் வந்துச்சுன்னா 24 டிகிரி செல்சியஸில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேன் ஸ்பீடை 3 இல்லை 4 வச்சுக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி இந்த 18 செட் பண்ணுறது விடுங்க, ஏன்னா அது வந்து கம்ப்ரெசர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ மைலேஜ் வந்து டிராஸ்டிக்காகவே ட்ராப் பண்ணும், சரியா? இப்போ மேனுவல் ஏசி அப்படின்னா ஃபேன் ஸ்பீடை 2 வச்சுட்டு டெம்பரேச்சரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னு வைங்க, என்னோடய ரீடிங் கூடிக்கிட்டே போகுது. நான் இந்த 70 கிலோமீட்டர் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணேன். ஸோ பாருங்கள், அப்படியே கூடிக்கிட்டே போகும் பாருங்கள். 25.3 26 ஆச்சு. இப்போ பாருங்கள் 26.5. இப்போ நான் வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தால் இன்னும் கூடும் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்துட்டேன். அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஸோ இதை பாருங்கள், 28.4. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதான். இப்போ நான் பிரேக் பிடிக்கிறேன், 31.0. ஸோ இன்ஜினோட ஆப்டிமம் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பீடில் நம்ம ரன் பண்ணால் நம்ம வந்து நல்ல ஒரு மைலேஜாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் குறையின்னு பாருங்களேன், இப்போ குறைஞ்சிச்சு. ஏன்னா நான் கியர் ஷிஃப்ட் பண்ணுறேன், ஆனால் 1500 RPM தான் ஷிஃப்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் பவராக போகணுன்னா 2000 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குறைஞ்சிச்சு பாருங்கள், ஏன்னா நான் கியர் ஷிஃப்ட் பண்ணேன், அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் டிராஸ்டிக்காக ட்ராப் ஆயிடுச்சு. திருப்பி நான் அதே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணால் திருப்பி கூடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ டெமோஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஹைப்பர் மைலிங் வந்து ஒரு எக்கனாமிக்கல் ஸ்பீடில் வந்து இன்ஜினை ரன் பண்ணுறது, மேக்ஸிமம் மைலேஜ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஸ்பீடு வந்து 70-90 வரைக்கும் வச்சுக்கலாம். ஹைவேஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 110 கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த எக்கனாமிக்கல் க்ரைசிஸில் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெக்னிக். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் குறைஸ் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ டூ சப்ஸ்கிரைப், ஓகே? என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். So thank you, stay tuned, stay safe, okay, thank you.